ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்கரன்சி கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். கன்கரன்சி கண்ட்ரோலுக்கு முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் கன்கரன்சினா என்னன்னு தெரியணும். அந்த கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்னன்னா, நிறைய யூசர்ஸ் வந்து ஒரே டேட்டா பேஸை அட் அ டைமில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்கரண்ட் அப்படின்னு சொல்வோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், சீரியல் ஷெடியூல் நான் சீரியல் ஷெடியூலில் பார்த்துக்கிறோம். சீரியல் ஷெடியூல் அப்படின்னா என்ன பண்ணும், கன்கரன்சி டேட்டாவை அலோவ் பண்ணாது. அட் அ டைமில் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு டேட்டா பேஸை மட்டும் யூஸ் பண்ண முடியும், அது முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போகும். ஆனா நான் சீரியல் ஷெட்யூல்ல என்ன பண்ணும், கன்கரன்சி அதாவது கன்கரன்சி ஆக்சஸ் ஆகும். அப்படின்னா சைமல்டேனியஸா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு டிரான்சாக்ஷன்ல இருக்கிறப்ப இன்னொரு டிரான்சாக்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் தான் கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்வோம். இப்படி பண்றப்ப எந்த ஆபரேஷனும் அதர் ஆபரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்னு அஃபெக்ட் பண்ணிக்காது. நம்மளுடைய டேட்டா பேஸ் எப்பவுமே கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். அப்படி நம்மளுடைய டேட்டா பேஸ் கன்கரண்ட் எக்ஸிக்யூஷனா இருக்கணும்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு அக்கர் ஆகும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கான விஷயம் தான் கன்கரன்சி கண்ட்ரோல்னு சொல்வோம். நம்மளுடைய கன்கரன்சி எக்ஸிக்யூஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம அதை பாத்துக்கிறதுக்கு பேரு கன்கரன்சி கண்ட்ரோல். இப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன்ல நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ல முக்கியமா இருக்க ரெண்டு ஆபரேஷன் என்ன, ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன். இதை தான் நம்ம எக்ஸிக்யூஷன்ல மேனேஜ் பண்ணுவோம். ஓகேவா, இங்க இருக்க இந்த த்ரீ ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கன்கரன்சி எக்ஸிக்யூஷன்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம், டர்ட்டி ரீட் ப்ராப்ளம், அன்ரிபீட்டபிள் ரீட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு டிஃபரெண்ட் டேட்டா பேஸ் வந்து டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்றப்ப அதுல இருக்க ஆபரேஷன் வந்து டேட்டா ஐட்டம்ஸ் சேமா வச்சிருக்கும். அதாவது இங்க பாருங்க, ரெண்டு டிரான்சாக்ஷன் நடக்குது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைம்ல, ஆனா ரெண்டு டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணுது, ஒரே டேட்டா ஐட்டம் வச்சிருக்கு. இங்கேயும் ஏ தான் வச்சிருக்கு, இங்கேயும் ஏ தான் வச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். சோ இங்க என்ன நடக்கும், ரெண்டுமே சேம் டேட்டா ஐட்டம் வச்சிருக்கனால எங்க நமக்கு என்ன அமௌண்ட் வந்து இருக்கு, என்ன வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் ஆகுதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுது, டேட்டா வந்து இன்கரெக்டா இருக்கும். ஓகேவா, நம்மளுடைய டேட்டா அப்ப என்ன ஆகும், சில டேட்டாஸ் லாஸ்ட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம்னு சொல்வோம். செகண்ட் ஒன் டர்ட்டி ரீட் ப்ராப்ளம். டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு பார்த்தாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரீட் ஆபரேஷனையோ இல்ல ரைட் ஆபரேஷனையோ அப்டேட் பண்றோம், ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றோம். அப்படி பண்றத வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ல பண்றப்ப அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் அதை ஆக்சஸ் பண்ணாம அனதர் டிரான்சாக்ஷனும் அன்வான்டா அதை எடுத்து ஆக்சஸ் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு பேரு டர்ட்டி ரீட் ப்ராப்ளம்னு சொல்வோம். இங்க பாருங்க, டைம் இருக்கு, TX ஒரு டிரான்சாக்ஷன், TY அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீட் ரைட் ஆபரேஷன் எல்லாம் பண்றேன், இங்க ரீட் பண்றேன். இங்க நான் வந்து ஏதாவது அப்டேட் பண்றேன் என்னோட ஆபரேஷன்ஸ்ல, இங்க A=A+15 ஒரு அப்டேஷன் கொடுக்கறேன். நான் இங்க அப்டேட் பண்ணி ரைட் பண்ற ஆன்சரே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்லயும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டர்ட்டி ரீட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். சோ நம்மளுடைய டேட்டாஸ் என்ன ஆகும், ரோல் பேக் ஆகும். இங்க ஏதாவது முன்னாடி இருக்க டேட்டாவை நம்ம போய் ஈஸியா பாத்துக்க முடியும். ஆனா அது ஒரு டிரான்சாக்ஷன்ல மட்டும் இல்லாம மத்த டிரான்சாக்ஷனுக்கும் கொடுத்துருது. இதுக்கு பேரு டர்ட்டி ரீட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் அன்ரிபீட்டபிள் ரீட் ப்ராப்ளம். அன்ரிபீட்டபிள் ரீட் ப்ராப்ளம்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறத ஒரே டேட்டா ஐட்டம் ரீட் பண்றது. அதாவது இப்போ எனக்கு ஏன் ஒரு டேட்டா ஐட்டம் இருக்கு, இந்த டிரான்சாக்ஷன்லயும் ஏன் ஒரு டேட்டா ஐட்டம் இருக்கு, இது ரெண்டுமே ஒரே டேட்டா ஐட்டம் தான். பட் அது ரீட் பண்றப்ப ரெண்டு டிரான்சாக்ஷன்லயும் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ரீட் பண்றதுக்கு பேர நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா அன்ரிபீட்டபிள் ரீட் ப்ராப்ளம்னு சொல்வேன். சோ கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, நம்மளுடைய டேட்டாவை கன்கரண்டா இல்ல சைமல்டேனியஸா ரன் ஆகுற டிரான்சாக்ஷனை அதுல இருக்க டேட்டா ஐட்டம்ஸையும் டேட்டா பேஸையும் நல்லபடியா கரெக்டா மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் கன்கரன்சி கண்ட்ரோல்னு சொல்வோம். சோ இதுல ஏற்படுற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி என்ன பண்ணும், கன்கரன்சி கண்ட்ரோல் நமக்கு கரெக்டான டேட்டாவை மெயின்டைன் பண்ணி கன்சிஸ்டன்சி ஸ்டேட்ல வச்சிருக்கும். அப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இது கன்கரன்சி கண்ட்ரோல் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோல கன்கரன்சி புரோட்டோகால்ஸ் எல்லாம் என்னன்னு பாக்கலாம். தேங்க்யூ.